ஸோ போன கிளாஸ் நம்ம முப்பது வரைக்கும் முடித்தோம் இங்கே வந்து இங்கே அடுத்தது வந்து போகானாம் அஸ்தைரிய அஸ்தைரியா கத்தனை யாஞ்சா தைன்யம் அதூஷித் அதூஷித பிராயமேவ இது மனசி நிதாய தூஷணாந்தரம் போக அஸ்தைரியம் ஆக இந்த போகங்கள் உலகத்தில் இருக்கிற இந்த போகங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு ஐஸ் அஸ்தைரியம் அஸ்தைரியம்னா அஸ்திரதா ஸ்திரதா இல்லை ஒரு நித்தியமாக அவைகளுக்கு வந்து ஒரு விற்பிங்கிறது கிடையாது அவைகள்லாம் எவ்வளோ வந்து கூட கூடியவை அப்படிங்கிறத பற்றி வந்து இந்த இந்த சாப்டர் இந்த அடுத்த பத்து ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் கவி போகே ரோகபயம் குலே பயம் வித்தே நிருபாலாத் பயம் மானே பயம் பலே பயம் ரூபே பயம் சாஸ்திரே பயம் குணே கலபயம் காயே கிருதாந்தாத் பயம் சர்வம் வஸ்து புவி நாம் வைராக்கியமே அபயம் ஸோ வந்து என்ன அப்படின்னா எதெல்லாம் உலகத்தில் வந்து எதுவுமே வந்து ஸ்திரம் கிடையாது ஏன் அப்படி அப்படின்னா போகே ரோகபயம் ரொம்ப போகத்தில் வந்து ஈடுபட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க எல்லா விதத்தமான சுகம் ஸ்ட்ரக் சந்தன வனிதா சம்போக சுகானுபவே எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுல நம்ம வந்து சதாசர்வகாலம் ஈடுபட்டு ஈடுபட்டு இருந்தோம்னா அதனால் வரக்கூடிய ஒரு சரீர உபாதி ஆனால் மனசுக்கும் ஒரு உபாத உபாதை அந்த உபாதைக்கு நம்ம வந்து ஆளாயிடுவோம் அதனால் என்னன்னா போகே ரோக பயம் ரோகம்னா டிசீஸ்ஸு ஸோ போகத்தில் ஈடுபடும் போது நமக்கு எதுலேருந்து பயம் வரும் அப்படின்னா இதாக இதை பண்ணுறதுனால நமக்கு இதனால் என்ன சரீரத்துக்கு ஒரு க்ளேஷம் ஒரு துக்கம் லேட்டராக வரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் சின்ன சின்ன சுகம் பார்த்தேனா ஏதோ ஒன்று சக்திக்கு மிஞ்சி ஒன்று சாப்பிட்டுட்டோம் அது வந்து போகத்தை அனுபவிக்கிறது மாதிரி தானே ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த சரீரத்துக்கு என்ன ஒரு கிளேசம் வரும் அந்த ரோகத்தை குறித்து நமக்கு ஒரு பயம் இருக்கும் அதே மாதிரி குலே சுதி பயம் நல்ல குலத்தில் பிறந்துட்டோம் அப்படின்னா சத்வம்சத்துல அந்த அந்த சுதி அப்படின்னா அந்த ஆச்சாரத்துக்கு ஒரு சுதி அந்த நடவடிக்கை நம்மளை பத்தி நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு ஒரு பயத்திலே இருந்துட்டு இருப்போம் குலே சத்வம்சே சுதேகே ஆச்சார பிரம்ஷாத்து பயம் அந்த 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 நட நடமுறையிலேருந்து சி இந்த குலத்துல பிறந்தவன் போய் இப்படி இருக்காம்பர் எவ்வளோ நல்ல ஒரு ஃபேமிலி எவ்வளோ நல்ல ஒரு அப்பா அம்மா ஆனால் இவன் எப்படி இருக்கான் பெர் அப்படிங்கிற ஒரு பயம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஏதாவது அதாவது அதுக்குன்னு அந்த பையன் வந்து தப்பு பண்ணிட்டாங்கிற அர்த்தம் இல்லை அவனுடைய நடவடிக்கை வ அவனுடைய வழிமுறையில் ஏதாவது ஒரு ஒரு ஸ்மால் ஒரு ஸ்பெக் ஆஃப் இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க தவறு இருந்தது அப்படின்னா அதில் குலே சுத்தி பயம் அவனுடைய குலத்துக்கே அதனால் கெட்ட பேர் அந்த குலத்துக்கே ஒரு இழிவு இழிவுங்கிறது வந்துடும் ஸோ அதனால் சத்குலத்தில் பிறந்தா கூட சத்குலத்தில் அவனுக்கு ஜென்மா இருந்ததுனாலும் அந்த குலத்தின் பொருட்டு ஒரு பங்கம் வந்துடுமோங்கிற பயம் இருக்கும் வித்தேன் பயம் பைசா நிறைய இருந்ததுன்னா என்ன அப்படின்னா நிறபாலாத்து பயம் ராஜா கிட்டேந்து பயம் ஏன் வந்து ராஜா கிட்டேந்து பயம் அப்படின்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் டேக்ஸ் கட்டணும் டேக்ஸ் கட்டலைன்னா நம்ம தான் மாட்டிக்க போகிறோம் இல்லையா ஸோ அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து டேக்ஸ் கட்டாமல் பைசாவை ஒழிச்சி வச்சாலும் பயம் என்னைக்கு வந்து மாட்டி போமோ டிமானிட்டைசேஷன் மாதிரி ஏதோ ஒன்று வந்துதுன்னு வச்சுக்கோங்கோ அவ்வளோதான் காலி அன்னைக்கு ஸோ அது மாதிரி வித் வித்தே வித்தேனா வெல்த் பைசாவை நிறைய வச்சுருந்தோம்னா நிருபாலாத் பயம் இல்லையா எவ்வளோ இடத்துல லேண்டு வாங்கி போடுறா திடீர்னு வந்து கவர்மெண்ட் வந்து அங்கே ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரோம் இதெல்லாம் நீ கொடுத்தானோங்கிற மாதிரி ஆகிடும் ஸோ என்ன வித்தம் போச்சு அந்த மாதிரி மானே தைன்ய பயம் மானே நான் அபிமானம் இருந்ததுன்னா தைன்யாத்து பயம் அது அந்த அந்த அபிமானத்துக்கு ஏதாவது ஒரு பயம் வந்துருமோ ஏதாவது ஒரு பங்கம் வந்துருமோ அப்படிங்கிற வந்து அந்த ஒரு காரணத்தினாலே பயந்துகிட்டே இருப்போம் அதாவது நம்ம ஒரு செல்ஃப் எஸ்டீமோடு இருந்து யாராவது நம்மளை அவமானப்படுத்திட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு சாதாரணமாக இருக்கிறவனுக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு ஈகோவோ இல்லைனா தாந்தாம் வசதி தனக்கு எல்லா இடத்துலையும் கௌரவம் கிடைக்கணுங்கிற புத்தி இருக்கவே போகிறது இல்லை பட் ஓரளவுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கிறவாளுக்கு தானா தன்னை வந்து ஒரு பத்து பேர் இதற்கு ஒரு அவமானம் நடந்து கொடுத்து அப்படின்னா அவளால் அது தாங்கிக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட மானே தைன்ய பயம் அந்த மானத்துக்கு ஒரு பங்கம் வந்துருமோங்கிற ஒரு பயம் பலே ரிப்பு பயம் பலம் சாமர்த்தியம் இருக்கும்போது ரிப்போஹோ அந்த சத்ருக்கிட்டேருந்து ஒரு பயம் சரியா அவ அவன் வந்து தன்னுடைய அந்த பலத்தை அடக்கிடுவானோங்கிற ஒரு பயத்தில் இருந்துருப்பான் ரூபே ஜராயாக பயம் இதுதான் இன்றைக்கி எல்லாேருக்கும் இருக்குது ரூபே நல்ல அழகான ஒரு சௌந்தர்யமான ஸ்திரீயாக இருக்கட்டும் புருஷனாக இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு ரூபம் இருந்து விடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதான் வலிபிகி முகம் ஆக்கிராந்தம் பலித்தேன அங்கிதம் சிறக முதல்ல பார்த்தோம் ஒரு சின்ன ஒரு ஒரு சுருக்கம் மூஞ்சியில் வந்துடுத்துனாலே உடனே போய் அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்க்குறா தலைமுடி நிறைச்சி விடுத்துனா அதுக்கு ஒரு வருத்தம் ஸோ அதே மாதிரி ரூபே ஜராயாக பயம் ஜரான கேட்டுத்தன்மை வயதாகிறது அது வந்து ரூபம் அழகான ரூபம் இருந்து விடுத்தா எதுலேருந்து பயம் என்னைக்கு எனக்கு வயசாகிடுமோ என்னைக்கு என்னோடய அழகு போயிடுமோங்கிற ஒரு பயம் இருக்கும் சாஸ்திரே வாதி பயம் ரொம்ப சாஸ்திரம் படித்த வாளுக்கு எதில் பயம் அப்படின்னா வாதி அங்க வந்து ஒரு டிபேட்டில் தனக்கு வந்து ஏதாவது எங்கேயாவது தோத்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு தன்னை வந்து எதிர எதிராளி வந்து வின் பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பிரயத்துல இருப்பாள் குணே கலபயம் நல்ல ஒரு குணேங்கிறது வித்யா வினயம் முதலிய குணங்கள் அது அது அந்த மாதிரி குணம் இருந்து அப்படின்னா கலாத்து பயம் கலகனா துர்ஜனகா கெட்ட வாழ்கிட்டேந்து பயம் ஏன்னா வந்து எப்படி இவா வந்து இவள் வந்து வித்யா இவள் நிறைய படிச்சிருந்தா என்ன சொல்லுவா கலா இவாளை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப வித்யா கர்வம் அப்படின்வா வினயத்தோடு இருந்ததுன்னா மக்கு தான் ஒன்றுமே அவனுக்கு தெரியல அதனால தான் ரொம்ப சைலண்ட்டாக உக்காந்துட்டுருக்கான் அப்படின்வா ஸோ எப்படி எப்படி சொன்னாலும் அவளுக்கு வந்து தான் வச்சுட்டு அந்த குணம் குணங்கிறது வித்யா வினயம் முதலிய குணங்கள் எக்ஸட்ரா ஸோ அதில் எல்லாம் வந்து நீங்கள் தய தாட்சி எல்லாமே சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி குணங்கள் இருக்கும் தருணத்தில் கலபயம் கலாத்து பயம் கெட்டவாள்கிட்டேருந்து பயம் காயே கிருதாந்தாத் பயம் காயகாங்கிறது உங்களுக்கு தேகம் என்ன சோ அந்த காயகா அந்த காயம் வந்து அழிஞ்சிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் கிருதாந்தகா அப்படின்னா யமகா அந்த யமன் கிட்டேந்து பயம் யமன் வந்து என்னைக்காவது தூக்கி போயிடுவானோ இப்படிப்பட்ட இந்த சரீரத்தை நான் இப்படி போஷிச்சேனே இப்படி பார்த்து பார்த்து நான் வந்து பார்த்துட்டேனே என் உடம்ப பட்டு வந்து யமன் வந்து என்னைக்கு எடுத்துட்டு போகிறானோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் சர்வம் வஸ்து பயான்விதம் புவி புவி இந்த பூமியில் சர்வம் வஸ்து எல்லா வஸ்துக்களுமே பயான்விதம் பயத்தோடு இருக்க இருக்க இருக்கிறது தான் ஏன் பயத்தோடு இருக்குது அப்படின்னா அவைகளுக்கு வந்து ஸ்திரதா இல்லை நித்தியதா இல்லை அது எட்டர்னல் ப்ரசன்ஸுங்கிறது அது கிடையாது என்ன ஒன்று எட்டேர்னலா இருக்கும் அப்படின்னா வைராக்கியமேவா அபயம் வைராக்கியம் ஒன்று தான் அபயம் பயமற்றது ஏன் அப்படின்னா வாண்டான விட்டாச்சு அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த போகம் இருந்தால் என்ன இல்லைன்னா இல்லை அவனுக்கு வந்து போகம் இருந்தாலும் பயம் இருக்க போகிறது இல்லை போகம் மூலமாக ஒரு ரோகம் வந்தாலும் பயம் இருக்க போகிறது இல்லை குலத்தினால் ஒரு பெருமை இருக்க போகிறது இல்லை அந்த குலத்துக்கு சுதி வந்தாலும் அவன் கவலைப்பட போகிறது இல்லை வித்தம் இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டியும் ஒன்று தான் ராஜா எடுத்துட்டு போகிறானா எடுத்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் மானே தைன்ய பயம் அவனுக்கு வந்து ஒரு ஈகோவே இருக்காது அந்த ஈகோ இருந்தால் தானே அந்த தன்னுடைய ஒரு அந்த ஈகோக்கு வந்து ஒரு பங்கம் ஆயிடுத்து அப்படின்னா தானே ஒரு பயம் இருக்கும் அதுவே அவனுக்கு கிடையாது பலே ரிபு பயம் பலம் இருந்த தருணத்திலும் அந்த பலத்தை வந்து அவன் வந்து பெருசாக வந்து க கருத மாட்டான் அப்புறம் ரூபே ஜராயாக பயம் ரூபத்தை வந்து வைராக்கியசாலிக்கு என்ன ரூபம் ஒரு ரூபமும் அவன் எந்த ரூபத்தையும் எதுவும் அவனை பாதிக்க போகிறது இல்லை சாஸ்திரே பயம் சாஸ்திரத்தை அவன் படித்திருந்த தருணத்திலும் வாதி அந்த டிபேட்டில் வந்து தோற்று போனாலும் இஸ் நாட் வரிட் அபவுட் இட் குணே கலபயம் நல்ல குணத்தில் குணத்தோடு இருக்கணும்னுக்கு கலபயம்னு சொல்லும்போது விராகதா அந்த வைராகிய ஸ்திதியில் இருக்கிற வாளுக்கு இது எதுவுமே அது இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இட் இஸ் நோ இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் தம் அட் எனி காஸ்ட் ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கிற இதில் வைராக்கியமேவா அபயம் அது ஒன்று தான் பயத்தை ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்கிறாள் பயத்தை கொடுக்காதது எது ஏன்னா வந்து இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரே ஸ்திதி அப்படிங்கிற ஒரே ஒரு தான் மனசு இருக்க போகிறது அப்படின்னு வந்துடுத்துன்னா அவளுக்கு எதிலுமே பயம் இருக்காது இல்லையா அடுத்த முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஆக்ராந்தம் மரணேன ஜன்ம ஜரசாச்சி உஜ்ஜம் யௌவன சந்தோஷம் ஹனிப்ஸையு பிரௌடாங்க விமேலோ மத்சரி வனபுவ நுர்ஜன அஸைர் விபூத்தையா உபத்திர வந்து என்ன அப்படின்னா கிரா அதாவது கிம் வ எந்த ஒரு தான் கேனவா உபதிரவேன நகிரஸ்தம் எந்த ஒரு வஸ்து இந்த உலகத்துல ஒரு உபதிரவம் இல்லாம ஒரு அதுக்கு ஒரு பாதகம் இல்லாம இந்த உலகத்துல எந்த வஸ்துவானது இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர்றார் மேலேந்து ஆக்ராந்தம் மரணேன ஜென்ம மரணேன ஜென்ம மரணேன ஆக்கிராந்தம் ஜென்மா அப்படின்னு ஒன்று வந்துருதுனா அது அதை அழிக்கிறதுக்கு அதை வந்து சூழறத்துக்கு சூழ்ந்து அதை தூக்கின்னு போகிறதுக்கு எது ரெடியா இருக்குன்னா மரணம்ங்கிறது ஸோ அந்த மரணம் என்ற ஒன்றினால் ஜென்மங்கிறது ஆக்ராந்தம் இட் இஸ் இட் இஸ் ரெடி டு அட்டாக்குங்கிற மாதிரி ஜரசா ச அதி உஜ்வலம் எவ்வனம் அதி உஜ்வலம் யௌவனம் ஜரசா ஸோ வந்து ரொம்ப உஜ்வலமாக இருக்கின்ற அப்படின்னா ரொம்ப அதிசயேன பாஸ்வரம் அந்த யௌவனம் அப்படிங்கிற டைம் இருக்கு பாருங்கோ அங்க வந்து அவளுடைய இதெல்லாம் நீங்கள் டீனேஜ் டீனேஜர்ஸாக இருக்கட்டும் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைக்குள்ளே இருக்கிறவாளுடைய பிஹேவியரே வேறு மாதிரி இருக்கும் அது தேர்ட்டி ஃபைவ் தாண்டிடுச்சுன்னா அவளுக்கு ஓரளவுக்கு உலகம் புரிஞ்சிடும் ஸோ அது வரைக்கும் அதி உஜ்வலம் யௌவனம் ஜரசா ரொம்ப உஜ்வலாக ரொம்ப பாஸ்பரத்தோடு இருக்கின்ற அந்த யௌவனம்ங்கிறது எதால் பாதிக்கிறது அப்படின்னா ஜரசா அந்த ஜரசா ஆக்ராந்தம் அந்த ஜரஸ் அந்த அந்த கிழட்டுத்தன்மைங்கிறது அதுக்கு வந்து ஒரு அபாய ஹேத்துவாக இருக்குது எப்போ எனி டைம் இட் இஸ் ரெடி டு அட்டாக் சரியா அப்புறம் சந்தோஷ தனலிப்சையா தனலிப்ஸ சந்தோஷ அதாவது தெய்வவசாத்து லப்தவஸ்து ஜனித தனலிப்சையா தத் உபதிரவ தனவாஞ்சையா ஆக்கிராந்த அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எது அப்படின்னா அந்த தனத்து மேலே இருக்கிற ஒரு இச்சையினால் ஆக்ராந்தம் சந்தோஷங்கிறது ஸோ வந்து என்ன அப்படின்னா அந்த சமசுகம் பிரௌடாங்கனா விபிரம்கம சுகம் சமசுகிறது இந்திரியத்தினுடைய வியாபாரம் அதுக்கு வந்து ஒரு உபரமம் அதுக்கு ஒரு சாந்தி அடையிறது அதாவது சென்ஸ் ஆர்கன்ஸோட கண்ட்ரோல்டாக இருக்கிறது அந்த சென்ஸில் அப்படி இருக்கிற தருணத்தில் சம சுகம்ங்கிறது எதனால் வந்து ஆக்ராந்தம் எதனால் தூண்டுவிக்கப்படுகிறது அப்படின்னா பிரௌடாங்கனா விப்ரமகி அந்த அந்த விலாசினிகள் ஸ்ரீகலனுடைய விப்ரமம் அவைகளினுடைய கட்டாக்சத்தினால் ஆக்ராந்தம் மேலும் என்ன லோகைகி மச்சரிபிகி குணாகா இந்த உலக மத் குணாகா குணங்களானது ம லோகைஹி மச்சரி ஸோ வந்து குணாகா திருப்பியும் அந்த வித்யா வினயம் முதலிய குணங்கள் மச்சரிபிகி அப்படின்னா மற்றவாளுக்கு ஒரு உத்கர்ஷம் வந்துடுத்து அப்படின்னா அதனால் அதை தாங்க முடியாத லோகைகி லோகைகினா ஜனகின்னு இருப்பாங்க மக்களினால் எப்படிப்பட்ட மக்களினால் அப்படின்னா மச்சரிபிஹி லோகைகி ரொம்ப பொறாமை குணம் உள்ள மனிதர்களினால் அந்த குணாகா ஆக்கிராந்தம் எப்பொழுதும் அந்த குணங்கள் என்ன அப்படின்னா அவைகள் வந்து அவைகள் வந்து அந்த குணங்கள் வந்து நீங்க எவ்வளவு நல்ல ஒரு இதுவா இருந்தாலும் அவள் உணுத்தரனுடைய குணத்துல தோஷத்தை ஆரோபணம் பண்ணணும்னு நிறைய பேர் இருக்கா பாருங்கோ அவதான் மச்சராண்விதாகா அப்படிப்பட்ட ஜனகி லோகைகி குணாகா அதுக்கப்புறம் வனபுவஹ வியாலைகி வனபுவஹ இந்த புண்ணியார புண்ணிய அரண்ய பிரதேசம் இருக்குது பாருங்கோ இது வந்து வியாலைகி வியாழம்னா உங்களுக்கு துஷ்டகஜம்னு ஒரு அர்த்தம் இருக்குது சர்ப்பங்கள்னு ஒரு அர்த்தம் இருக்குது இவைகளினால் ஆக்கிராந்தம் அதுக்கப்புறம் நிருபாகா துர்ஜனைகி நிருபா ராஜாக்கள் யாரோ யாரால் சூழப்பட்டிருக்கிறா அப்படின்னா துர்ஜனைகி கெட்ட உபதேசம் சொல்கிறா பாருங்கோ அவளால் அந்த ராஜாவானவர் ஹீஸ் இன் டு ட்ரபுள் அதுக்கப்புறம் அஸ்தைரியேன விபூதயகா விபூதயா அப்படிங்கிறது சம்பத்து சொத்து அவைகள் எதனால் அப்படின்னா அஸ்தைரியன அதுக்கு வந்து ஒரு ஸ்திரதாங்கிறதே கிடையாது அப்படி இருக்குது அந்த அந்த விபூதயக ஸோ அப்படி அஸ்தைரியேன விபூ விபூதய அப்படி உபகதாக உபகதாகனா தூஷித்தாகா ஸோ வந்து அந்த அந்த ஸ்திரதா அவைகளுக்கு இல்லாத காரணத்தினால் அவைகளும் அந்த அந்த சம்பத்துகளும் இந்த மாதிரி ஒரு அஸ்தைரியத்தினால் தூஷித்தாகா மேலும் என்ன அத்தக இந்த இப்படி மேலே வந்து இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் இதனால் என்ன வந்து கன்க்ளூட் பண்ணுறார் கவி அப்படின்னா கிம் வஸ்து எந்த ஒரு வஸ்துவானது கேனவா உபதிரவேன ந கிரஸ்தம் எ அதுக்கு வந்து ஒரு உபதிரவம் இல்லாமல் ஏதாவது ஒன்று இருக்கா எதுவுமே கிடையாது எது இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்கும் ஜென்மாக வந்துடுத்து அப்படின்னா மரணம் இல்லாமல் போகிறதா இல்லை ரொம்ப யோவனம் பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படின்னா அந்த யௌவனம் க வரைக்கும் இருக்க போகிறதா அந்த யூத்து இருக்க இருக்க போகிறது இல்லை அந்த ஜராங்கிறது எனி டைம் வந்து அட்டாக் பண்ண போகிறது அதுக்கப்புறம் தனலிப்சையாக சந்தோஷம் அந்த பைசா மேலே இருக்கிற ஆசையினாலேயே சந்தோஷங்கிறது போய்டுறது இல்லையா இல்லை சந்தோஷங்கிறது சந்தோஷகா புருஷஸ பரம் நிதானம் அப்படின்வா சந்தோஷங்கிறது தான் புருஷனுக்கு வந்து ஒரு பெரிய சொத்து பட் அது தனலிப்சையாக போய்ட்டுறது ஷமசுகம் ப்ரௌடாங்கனா உன்னோடைய கண்ட்ரோல் ஆஃப் யுவர் சென்ஸ் ஆர்கன்ஸ் நீ உன்னோட இந்திரிய நிகிரகம் பண்ணியிருந்தால் கூட யுல் பி ப்ரொவோக்டு பை தீஸ் எக்ஸ்டர்னல் ஹாப்பினஸ் அதுக்கப்புறம் நல்ல குணங்கள் இருந்தால் கூட உன் குணத்தில் தோஷத்தை ஆரோபணம் பண்ணணும்னே ஜனங்கள் சுற்றின்னு இருப்பாள் இந்த உலகத்தில் அவளால் யு வில் பி ஆல்வேஸ் ஆல்வேஸ் அண்டர் ப்ரெஷர் வனபுவகா வியாலைகி இந்த வன பூமிங்கிறது துஷ்ட ஜந்துக்களால் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் சேஃப் டு ரோம் அரௌண்ட் துர்ஜனைகி அஹ் நிருபால கெட்ட ஜனங்களால ஒரு ராஜாவானவன் கெட்ட உபதேசம் கொடுக்கப்பட்டதுன்னா அவனுக்கு அவனால ராஜ்ய பரிபாலனம் சரியா பண்ண முடியாது விபூதையாக அஸ்தைரியன உபகதாகா மேலும் சொத்துக்கள் என்ன நீ வச்சுட்டு சம்பத்து வந்து அதுக்கு ஒரு ஸ்திரதன்மைங்கிறது கிடையாது இன்னைக்கு இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒருத்தன் ஓகோன் இருந்தானா நாளைக்கே போயிடலாம் எல்லாமே ஸோ அதனால் இப்படி இருக்கிறதுனால இந்த உலகத்தில் தான் இந்த உலகத்தில் எந்த வஸ்து தான் உபதிரவம் இல்லாமல் அந்த வஸ்து என்கிட்ட இருந்துட்டா எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு நீ எதையுமே ஸ்திரத்தாக வச்சுக்க முடியாது இது வந்து ஹீஸ் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் த மெட்டீரியல் பிளெஷர் நீங்கள் வந்து ஹியூமன் பீயிங்ஸே எடுத்துக்கோ எடுத்துக்கோங்க நமக்கு இருக்கிற குழந்தைகளோ நமக்கு இருக்கிற ஹஸ்பண்டோ நத்திங் இஸ் திரம் இன் திஸ் வேர்ல்டு இல்லையா நமக்கு இன்றைக்கி வந்து பொண்ணா பொண்ணு இருக்கலாம் புள்ள இருக்கலாம் நாளைக்கு அவள் கல்யாணமோ ஏதோ ஆச்சுன்னா அவள் வந்து நம்மளை விட்டுட்டு போய் தே ஹாவ் தேர் ஓன் லைஃப் ஸோ நம்ம எது மேலேயும் பற்று வச்சுக்கூடாது நாட் ஓன்லி த மெட்டீரியல் ப்ளெஷர் ஈவன் எனி திங் ஹியூமன்ஸ் கிட்டேயுமே நம்ம வந்து ஓரளவுக்கு தான் வந்து இட் இஸ் மை டியூட்டி டு ரைஸ் சில்ட்ரன் அவ்வளோதான் அதோடு முடிஞ்செடுத்து நம்மளுடைய கடமை இல்லையா ஸோ அடுத்தது வந்து முப்பத்தி மூணாவது ஸ்லோகம் ஆதி வியாதி வியாதிஷைர்ஜன விவிதை ஆரோக்கியம் உன்மூல்யத்தை லக்ஷ்மி எத்த பதந்தி திர விவத் இவ வியாபத ஜாத்தம் ஜாத்தம் அவசியம் ஆசு விவசம் மருத்துக்கோத்ம்திம் தின நிரங்குஷன விதினா எது நிர்த்திரம் நிரங்குஷேன விதினா எது நிர்மிஸம் तेन நிரங்குஷேன விதினா அந்த அங்குஷம் அப்படின்னா ஒரு ஒரு நிரர்களமாக அதில் வந்து ஒரு இதுவே கிடையாது தடை இல்லாமல் ஒரு ஃப்ரீ ஹேண்டோடு இருக்கின்ற அந்த விதி விதினா பிரம்மா அந்த பிரம்மாவினால் எது நிர்மிதம் இந்த உலகத்தில் எது சிருஷ்டி பண்ணப்பட்டதோ அதில் அது வந்து சுஸ்திரம் கிம் அதில் சுஸ்திரமாக இருக்கிறது தான் என்ன அப்படிங்கிறார் என்ன அப்படின்னு என்ன சொல்ல வர்றார் இதில் அப்படின்னா வியாதி சதைஹி ஜனசிய விவிதைஹி ஆரோக்கியம் உன்மூல்யதே ஸோ ஆதிவியாதி சதைகி விவிதைஹி வியாதி சதைஹி ஜனசிய ஆரோக்கியம் உன்மூல்யதே ஸோ வந்து நம்ம உறக்கிறான் அவனுக்கு இந்த உலகத்தில் என்ன அப்படின்னா விவிதைகி பலவிதமான ஆதி அப்படிங்கிறது மனசினால் படுற கஷ்டத்துக்கு ஆதின்னு பேர் சரியா மனப்பீடா சரியா ஸோ மனோவியதா ஸோ வந்து ஆதீனாம் அந்த மனசுனால படுற கஷ்டம் வியாதீனாம் வியாதிங்கிறது சரீர சம்பந்தம் பித்தம் அந்த மு பித்தாதி சரீர ரோகங்கள் அவைகளினுடைய சதைகி நூறுகளினால் நூறு நூறு ப்ராப்ளம்ஸ் வருது அதனால் என்ன ஆறுது அந்த அந்த மாதிரி அநேகைகி ஆதி வியாதிபிகி இந்த ஜனசிய ஆரோக்கியம் தேகத்தினுடைய சுவாஸ்தியமானது உன்மூல்யதையே அப்படி நிர்மூலமாக்கப்படுகிறது ஏதோ ஒரு ம மன மனக் வருது அதையே நினச்சி 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 தவிச்சு அதிலே உருகி அவனுடைய இப்போ 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 வந்து மனசில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருந்ததுனால்தானே உங்களுக்கு வந்து டயபெட்டீஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் அதுக்கு தானே சொல்கிறான் டயபட்டீஸுங்கிறது டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீங்கிறா அதில் வந்து உங்களுடைய சரீரத்துக்கும் அது ரோகம் ரொம்ப வந்து மனசு சில பேர் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக வச்சுருந்தாலும் மனசில் எதையாக ஒன்று போட்டு உடைச்சுட்டே இருந்தானா அவளுக்கு டயபட்டிஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறாலும் ஸோ அதான் ஆதி வியாதி சதைஹி விவிதைஹி சதைஹி ஜனசிய ஆரோக்கியம் உன்மூல்யதே அந்த மனிதர்களினுடைய அந்த ஆரோக்கியம் தேகத்தினுடைய அந்த சுவாஸ்தியம் அதுக்கு வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக நிர்மூலமாக்கப்படுகிறது மேலும் என்ன அப்படின்னா எத்திர லக்ஷ்மி திஷ்டதி ஆர் எங்கே வந்து லக்ஷ்மி அந்த ஐஸ்வர்யம் சம்ருத்தி அப்படிங்கிறது இருக்கோ தத்ர தத்ங்கிறது அந்த எந்த எத்தனை தத்திரங்கிறது எத்தனைன்னா எஸ்மின் புருஷே எந்த பு புருஷனிடத்தில் லக்ஷ்மி ஐஸ்வர்ய சம்ருதிங்கிறது இருந்துருக்கோ தத்திர அந்த புருஷனிடத்தில் வியாபதக வியாபக வியாபதாங்கிறது பெரிய ஒரு உபதிரவம் அதுக்கு என்ன சொல்கிறது கஷ்டத்தினுடைய கஷ்டங்களினுடைய கதவுகள் தரக்கப்பட்டன அப்படின்னு சொல்றாலும் அந்த மாதிரி தான் வியாபத்து அப்படிங்கிறதே உங்களுக்கு கஷ்டம் வியாபதாக விவருத்த துவாரா இவை ஸோ வந்து லக்ஷ்மி சொத்து எங்க இருந்துடுத்தோ பைசா எக்கச்சக்கமாக இருந்துடுச்சினாலே உனக்கு த டோர் ஹாஸ் பீன் ஓப்பன் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் அதாவது என்னன்னா அதான் முன்னாடி ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி தான் அது பைசா இருந்தாலும் கஷ்டம் இல்லாட்டியும் கஷ்டம்ங்கிறது வேற அந்த பைசா இருந்து கொடுத்தினா அதை காப்பாற்றணுங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் வித்தேன் ட்ரிபாலாத் பயம்னு பார்த்தோம் அதே மாதிரி அந்த அந்த எவனுக்கு வந்து அந்த கஷ்டம் அதுக்குன்னு பைசாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல அதனுடைய எக்ஸஸ் இருக்கு பாருங்க அது வந்து அது எந்த புருஷன் மேலே இரு புருஷன் கிட்ட அந்த மாதிரி ஒரு சம்பத் வந்து அவனுக்கு வியாபதாக விவருத்த துவாரா விவருத்தானி அப்படின்னாலே திறக்கப்பட்டனு அர்த்தம் துவாரங்கள்னால் டோர்ஸு ஸோ அவனுக்கு வந்து என்ன அவைகள் வந்து அந்த மாதிரி விவருதானி துவாரானியவ பதந்தி அந்த லக்ஷ்மி உபத்ரவங்க அந்த வியாபதங்கிறது என்ன அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எப்படி வந்து விழும் அப்படின்னா திறந்து த கதவை வந்து திறந்து விட்டா எப்படி வந்து ஒரு வெள்ளம் அடிச்சுட்டு வருமோ தண்ணி எக்கச்சக்கமா மழை பெஞ்சி ஒரு இடத்துல ஒரு இதை திறந்து விட்டுட்டோம் டேம்லேயே அந்த கதவை திறந்து விட்டால் எப்படி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிச்சுட்டு வருமோ அந்த மாதிரி வியாபத விவருத்துவாராய பதந்தி வியாபதாக அந்த கஷ்டங்களுக்கு திற திறந்து விடப்பட்டது மாதிரி அதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது கண்ட்ரோல்லே இல்லாமல் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் அவனுக்கு வரும் மேலும் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜாதம் ஜாதம் அவசியம் ஆஷு விவசம் மிருத்தியு கரோதி ஆத்மசாத்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மிருத்யு மிருத்யுங்கிறது அந்தக அந்த மிருத்யு மரணம்ங்கிறது ஜாத்தம் ஜாத்தம் அப்படின்னா இந்த பிராரப்த கர்ம வசாத்து நமக்கு வந்து புனரப்பி ஜனனம் புனரபி மரணம் வந்துட்டே இருக்குது அதனால் அதனால் என்ன அதையவ விவசம் விவசம் வசத்தை ஒரு விஹ்வலம் ஒரு கஷ்டத்துக்குள்ளே ஆக்கப்படுறான் ஜந்தும் அவசியம் அவனுக்கு என்ன நியத்தம் எப்பொழுதும் ஆசு அப்படின்னா சீக்கிரமாகவே ஆத்மசாத்து ஆத்மாதீனம் கரோதி அந்த மிருத்யுவானது தன்னோட சேர்த்துக்கிறது ஸோ அதுலேயும் பயம் எப்படா போயிட போகிறோம் போயிட போகிறோம்னு மேலும் என்ன தத்கிம் தேன நிரங்குஷேன விதினா எது நிர்மிதம் சுஸ்திரம் ஸோ வந்து கேட்குறாரு கவி தேன நிரங்குஷேன விதினா அதாவது அந்த விதிக்கு வந்து அந்த பிரம்மாவுக்கு வந்து இப்படி தான் சிருஷ்டி பண்ணணும்னு தெர் வாஸ் நோ ரூல் இப்படி தான் இருக்கணுங்கிறது கிடையாது அவருக்கு வந்து ஈ ஹேட் அ ஃப்ரீ ஹேண்ட் டு கிரியேட் திங்ஸ் அண்ட் பீப்புள் இன்ஸ்பைட் ஆஃப் தேட் வை ஹேஸ் ஈ கிரியேட்டட் ஒரு என்ன சொல்றது ஒரு அழியக்கூடிய சுஸ்திரமாக இல்லாமல் எட்டர்னலா எட்டர்னல் சுகத்தை அவரே வந்து அந்த பிரம்மாவானவர் இந்த உலகத்தில் கிரியேட் பண்ணலை எதை எடுத்தாலும் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி கடக்க முடிக்கிறார் ஸோ விதினா பிரம்மனா எத் வஸ்து நிர்மிதம் தத் கிம் வா சுஸ்திரம் எது தான் அதில் வந்து சுஸ்தான் அதுக்கு தான் வந்து போடுறார் நிரங்குஷம் அப்படின்னா அவருக்கு அப்பிரதிகத வியாபார அவருக்கு வந்து தெர் இஸ் நோ கண்ட்ரோல் அது யாரும் வந்து தடுக்க போகிறது இல்லை அவர் வந்து நித்தியமாக ஒரு வஸ்துவை படைச்சுட்டார் அப்படின்னா நித்தியமாக ஒரு மனுஷனுக்கு இதனால் சுகம் வரும் அப்படின்னு ஒரு வஸ்துவை அவர் சிருஷ்டி பண்ணார்னா நோபடி இஸ் கோயிங் டு ஸ்டாப் ஹிம் அவருக்கு வந்து ஒரு நிரர்கடம் அவருக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட் இருந்தது ஸ்டில் அவர் ஏன் அப்படி பண்ணலை அப்படின்னு கேட்குறாரு அடுத்தது வந்து முப்பத்தினாலாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா நிகிலம் துங்கதரங்கோக்கிநாவனபூர் பிரியசுஸ் தம்சாரம் லோக பூஜ்வ்வ்வாதா போதகாக்கிரபேசல மனசா யன சமாதியதாம் அதாவது இங்கே இந்த சம்சார சுக்கம் அப்படிங்கிறது அசாரம் அதில் ஒரு சாரமும் இல்லை அதுக்கு வந்து ஒரு ஸ்திரதாவும் இல்லை இதை அறிந்த அறிந்து கொண்டு இந்த விவேக விவேகிகள் அதாவது இந்த புத்வா புதாகா இதை தெரிந்து கொண்டு இந்த விவேகிகள் இந்த புத்திசாலிகள் அவர்கள் வந்து என்ன உபதேசிகளாகவும் உபதேசம் பண்ணுறவாளாகவும் இருந்து கொண்டு இந்த லோகத்தினுடைய க்ஷேமத்தை க்ஷேமத்துக்கோசரம் அவள் வந்து உழைக்கணும் தான் மாத்திரம் நற்கதியை அடைஞ்சா போக போகாது மற்றவாளுக்கு அதை உப் உபதேசமும் பண்ணணும் மற்றவாளுக்கு அவள் உபதேசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அவள் ப்ராக்டிஸ் பண்ணணும் தே ஷுட் ப்ராக்டிஸ் ஓன்லி ஆஃப்டர் தட் தே ஷுட் ப்ரீச் இல்லையா ஸோ அதான் போகாகா துங்க தரங்க பங்க தரளாகா போகங்கள் இந்த இந்த இங்கே இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற சுகங்கள் இருக்கு பாருங்கோ இந்த சுக அனுபவங்கள் எல்லாமே துங்க தரங்க பங்க தரளாகா துங்கம்னா இன் ஜென்ரல் பீக்கு நடத்தும் இந்த இடத்துல உயரமான தரங்கங்கள்னா அலைகள் அந்த உயரமான அலையினுடைய பங்கம் அவைகளுக்கு ஒரு சேதம் போல தரலாகா சிரமற்றவர்கள் அதாவது அலைகள் மேலே எழும்புறது அப்படியேவா நிற்கிறது அடுத்த க்ஷணம் இறங்குறதோனோ நம்ம வந்து அங்கேருந்து பீச்சில் நிற்கும் போது தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு அலை பெரிய அலை வரப்போகிறது நம்ம எல்லாரையும் அடிக்க போறதுன்னு நினைக்கிறோம் நம்ம கிட்ட வரும்போது அது நம்ம காலை கூட தொடாது ஸோ அந்த மாதிரிதான் அந்த அந்த அலைகளினுடைய ஒரு ஸ்திதி ஒரு ஒரு அஸ்திரதா அவைகளுக்கு சோ அப்படி இருக்கின்ற துங்க தரங்க பங்க தரளாகா உயரமான அலையினுடைய ஒரு அலைகளுக்கு எப்படி ஒரு பங்கம் வருமோ அதுபோல தரலாஹா ரொம்ப ஸ்திரமற்றவைகளான எது இந்த போகாகா சரியா பிராணாகா நம்மளுடைய பிராணன்கள் எப்படி அப்படின்னா க்ஷணம்சினாக அவ்வளோதான் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இப்படி நினைக்கிறதுக்குள்ள நம்மளுடைய க்ஷண நேரத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு துவம்சங்கிறது அழி ஆழிவிடணும் நோபடி கேன் ப்ரெடிக்ட் எப்போ யாருக்கு வந்து பிராணன் போறதுன்றும் எவ்வளோ நம்ம வந்து மனக்கோட்டை கட்டின் இருப்போம் ஒரு க்ஷணத்தில் அவள் போயிட்டான்னு கேட்கும் கேட்குறோம் இல்லையா எத்தனையோ பேரை ஸோ அந்த மாதிரி பிராணாக க்ஷணத்வம்சின அதாவது க்ஷணக்காலேயே துவம்சக அதுக்கு வந்து ஒரு க்ஷண்தான் ஆனோம் அந்த பிராணனுக்கு வந்து துவம்சம் அடையறத்துக்கு அதுக்கப்புறம் ஸ்தோக்கானியேவ தினானி யௌவன சுகஸ்பூர்த்தி பிரியாசு ஸ்திதா மேலும் என்ன அப்படின்னா பிரியாசு பிரியாசுனால் தன்னுடைய பிரியமானவர்கள் அந்த ஸ்திரீகளிடம் யொவனை யொவனை சுக ஸ்பூர்த்தி யொவன காலத்தில் இருக்கிற அந்த சுகத்தினுடைய ஸ்பூர்த்திங்கிறது ஒரு ஒரு அபிவியக்தி காமிக்கிறது ஆர் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம் அனுபவம் அந்த அனுபவமானது ஸ்தோக்கான்யேவ கொஞ்சம்தான் ஸ்தோக்கான் ஏவ தினானி கொஞ்ச நாளுக்கு தான் இருக்கும் ஸ்திதா இருக்கக்கூடியது புரியுறதா ஸோ பிரியாசூ ஸ்தோகான்யேவ தினானி ஸ்திதா அவைகள் வந்து கொஞ்ச நாள் தான் அந்த ஸ்பூர்த்திங்கிறது ஸ்திதா அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அதனுடைய அபிவக்தி ஒரு புருஷன் வந்து பொண்டாட்ட கிட்ட காமிக்கிற ஒரு பிரேமையும் இருக்கலாம் வந்து ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வந்து கிட்ட ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட காமிக்கிற ஒரு பிரீத்தியும் இருக்கலாம் அவைகள் எல்லாமே கொஞ்ச நாள் தான் அதுக்கு வந்து தீர்க்காலம் ஜீவனம்ங்கிறதே கிடையாது ஏன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தத் அசம்சாரமேவ நிகிலம் புத்வா புதாக போதகாக லோக அனுகிரக பேசலேன மனசா யத்ன சமாதீயதாம் ஸோ மேலும் என்ன அப்படின்னா தத்து தத்துனா தஸ்மாத் காரணாத் மேலே குறிப்பிட்ட காரணங்களினால் என்னென்ன காரணம் போகங்கள் ஒரு அலைகளுக்கு எப்படி வந்து ஒரு அஸ்திரதா இருக்கோ அந்த மாதிரி இருக்கிற போகங்கள் பிராண்கள்ங்கிறது க்ஷணத்தில் துவம்சம் ஆகிடும் அதுக்கு அப்புறம் உன்னோட பிரீதமாக கிட்ட நீ வச்சிருக்க பிரீதிங்கிறது அந்த யௌவன காலத்தோடு அவ்வளோதான் சோகாநியேவ தினா நீ கொஞ்ச நாள் தான் இருக்கும் அந்த ஸ்பூர்த்தி அந்த பிரேமத்தினுடைய ஸ்வ அபிவியக்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது மேலும் அதனால் தது தஸ்மாத் காரணாத்து அந்த காரணத்தினால் என்ன நீ வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹே புதாஹா புதாகான புத்திசாலிகளே இங்கே வந்து விவேகிகளே நிகிலம் சமஸ்தமான சம்சாரம் இந்த சம்சாரத்தை அசம்சாரமேவ சாரமற்றதாகவே சாரமே இல்லாத இல்லாதது என்று புத்வா தெரிந்து கொண்டு லோக அனுகிரக பேஷலேன மனசா ஹ சமாதியதாம் லோகானுகிரகம் தா மாற்றம் தெரிஞ்சுண்டு தாமாத்திரம் படியேறினா போறாது தன் கூட மற்றவாளையும் ஏத்திண்டு போனோம் இல்லையா சோ அப்படி இருக்கிற ஹே புதாகா நிகிலம் இந்த சமஸ்தமான சம்சாரம் சம்சாரத்தை அசாரம் ஏவ அசாரம் என்றே புத்வா அறிந்து கொண்டு லோக லோகத்தினுடைய அனுகிரகம் அனுகிரகத்துக்கோசரம் அவா அவளுக்கும் க்ஷேமத்தை பண்ணணும் க்ஷேமங்கிறது அவளுக்கு பைசா கொடுக்கறதுங்கிறது இல்லை அவளையும் அந்த வழியில் அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பேஷலை என்ன பேசலங்கிறது தக்ஷகான்னு ஒரு அர்த்தம் இருக்குது எக்ஸ்பர்ட்டுன்னு இந்த இடத்துல அனுரக்தகன்னு போட்டிருக்கார் அந்த ஒரு ஆசையுள்ள மனசா மனதோடு கூடு எத்தனகா கிரியதாம் எத்தனகா சமாதியதாம் உனக்கு உன்னுடைய பிரயத்தனமானது செய்யப்படட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஏன் வந்து அந்த மாதிரி விவேகிகள் புத்திசாலிகள் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா எத்யத் ஆச்சரதி சிரேஷ்ட தத்ததேவ இத்தரோ ஜன சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே ஏன் வந்து எத் எத் ஆச்சரதி சிரேஷ்ட வந்து என்னத்தை வந்து பண்ணுறாளோ தத்ததேவ இத்தரோ ஜனக அதையேதான் மற்ற ஜனங்களும் பண்ணுறாள் சயத் பிரமாணம் குருதே அவா வந்து எதை பிரமாணமாக வச்சுண்டு பண்ணுறாழோ அதையேதான் லோக தத் அனுவர்த்ததே லோகமும் ஜனங்களும் அதையே வந்து ஃபாலோ பண்ணுவாள் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறார் அடுத்தது முப்பத்தஞ்சாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா போகவிதான மத்திய விலசத் சௌதாமினீ சஞ்சலா ஆயு வா ஆயு வாயு விகட்டித அப்ஜ லீனாம் லீனாம்புவத் பங்குரம் லோலா யௌவனலாலசாஹா தனுபுதா ஆகலைய துதம் யோகே தைரிய சமாதி சித்த சுலபே புத்திம் விதத்துவம் புதாகா போன ஸ்லோகத்தை சொன்னதே தான் வேற மாதிரி சொல்கிறார் அவ்வளவுதான் மனிதர் மனிதர்களினுடைய அந்த சுகத்தினுடைய அனுபவங்கள் அந்த போகங்கள் இருக்கு அவைகள் எப்படி அப்படின்னா மேகத்தினுடைய நடுவில் இருக்கிற அந்த மின்னல் போலியான் எப்படி அந்த மேகம் இருக்கு மின்னலுங்கிறது இட் வில் பி தேர் ஒன்லி ஃபர் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பியாண்ட் தட் நீங்கள் அதை பார்க்க முடியாது மேகங்கள் நீங்கள் பார்க்கலாம் அவர்ஸ் டுகெதர் பார்க்கலாம் ஆஸ் லாங் எஸ் அது மழை பொழியறதா இருந்ததுன்னா பார்க்கலாம் ஆனால் மின்னல் அப்படிங்கிறது சடார்னு வந்துட்டு போய்டும் ஸோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இருக்கிற அந்த ஒரு மின்னலை போல் இருக்கிறது தான் இந்த போகங்கள்ங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மெட்டீரியல் ப்ளஷருங்கிறது மேலும் என்ன ஆயு நம்மளோட ஆயுஸ் எப்படி தெரியுமா காற்றால் மோதப்பட்ட ஒரு தாமரை இலை அந்த இலை மேலே இருக்கிற ஜலத்தினுடைய அந்த திவிலம் இருக்குது பாருங்கோ அது போல் ஸ்திரமற்றது அது வந்து காத்தால் அந்த இலை வந்து அசையப்படுறது அந்த மேலே இருக்கிற ஜலம் எனிடைம் விழுமோனோ அந்த மாதிரி ஆயு இல்லையா அதுக்கப்புறம் அந்த யௌவன லாலசாகா பருங்கோ யவன காலத்தில் இருக்கிற அந்த அபிலாஷா அது என்ன அப்படின்னா லோலா அவைகள் சாஸ்வதம் இல்லை அதனால் என்ன இதை எல்லாத்தையும் ஆக்கலைய துருதம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு துருதம் வேகமாக யோகே தைரிய சமாதி சித்த சுலபே புத்திம் விதத்வம் புதாகா ஹே புதாகா புதாகாங்கிறது தெரிவிப்பும் ஹே விவேகிகளே இதை எல்லாத்தையும் நீங்கள் நன்னாக தெரிஞ்சுண்டு யோகங்கிற ஒரு பிரம்ம தியானத்தில் உன் புத்தியை செலுத்து அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில் ஸோ போகாகா போகங்கள்ங்கிறது என்ன அப்படின்னா மேகவிதான மத்திய விலச சௌதாமினி சஞ்சலா இங்கே வந்து தனுப் பிரதாம் அப்படிங்கிறது தனுவுன்னா சரீரம்னு அர்த்தம் அந்த தனுஷ தனு அந்த அந்த தனுவை வந்து தாங்கிட்டு இருக்கு சரீரத்தை தாங்கிட்டு இருக்கிறது இந்த ஜீவன் மனிதர் மனிதர்கள் ஸோ அந்த மனிதர்களினுடைய என்ன அப்படின்னா போகாகா இந்த போகங்கள் இந்த மெட்டீரியல் பிளஷர் இந்த சௌக்கியங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா இது போல அப்படின்னா விதான மத்திய விலச சௌதாமினி சஞ்சலா மேகவிதானம் அப்படின்னா மேகத்தினுடைய கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய மத்திய விலசத்து நடுவில் இருக்கின்ற சௌதாமினி சஞ்சலா எப்படி அந்த மின்னல் மேகத்து நடுவில் வந்துட்டு அப்படி ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போயிடுமோ அது போல இந்த போகங்கள்ங்கிறது நம்மளுடைய இந்த ஜென்மா எடுத்தோம்னா அந்த வி திங்க் இட் இஸ் ஃபார் அஸ் நமக்கு நம்ம செத்து போனப்புறமோ எங் நம்மளோட அது வரப்போகிறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆயுஷ் காலத்திலே அதுக்கு வந்து அழிவுங்கிறது இருக்குது சரி இதெல்லாம் நினச்சுட்டோம் நின படிக்கிறவன் நினச்சிண்டான சின்ன சின்ன விஷயம் தொலைஞ்சு போகிறதோ வீட்டில் சின்ன ஒரு பாத்திரம் காணாமல் போயிடும் எவ்வளோ புலம்புவான் எத்தனை ஸ்திரீகள் நான் ஸ்திரீகள் மாத்திரம் சொல்லலை ஆம்பளைகள்னு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே வந்து என்ன இந்த போகங்கள் எல்லாமே வந்து ஒரு க்ஷணு க்ஷணம் ஒரு க்ஷணம் தான் இருக்க போகிறது அது போல் அந்த சௌதாமினிங்கிறது உங்களுக்கு மின்னல் அந்த மின்னலை போல சஞ்சலா அவைகள் வந்து சஞ்சல ஸ்வபாவத்தோடு இருக்கு ஆர் இட்ஸ் நாட் ஸ்திரம் கிடையாது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆயுகு இந்த ஆயுஷுங்கிறது என்ன அப்படின்னா வாயு விகட்டித அப்ஜ படலி லீன அம்புவது பங்குரம் ஆயுகு நம்மளுடைய ஆயுசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாயு அந்த வாயுவினால் விகட்டித மோதப்பட்ட அப்ஜபட்டலி அப்ஜபட்டலிங்கிறது அந்த தாமரை இலை அதில் இருக்கிற அதில் லீன தங்குகின்ற அம்புவத்து ஜலம் போல் பங்குரம் ஸ்திரமற்றது அது வந்து தாமரை இலை இலை மேல் இருக்கும் நீர் போல்னு சொல்லுவாள் அது வந்து எ எவ்வளோக்கொளவு டிட்டாச்சாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாள் இந்த அம்பு அந்த தாமரை இலைய தன் அந்த காத்தானது அசைக்கிறது அசைக்கும் போது அதுக்கு அந்த மேலே இருக்கிற ஜலத்துக்கு வந்து எத்தனை காலம் அதுக்கு அங்கே வாழ்வு டைம் இட் கேன் கீழே விழுந்துடும் அந்த ஜலம் அந்த ஜல துளிங்கிறது அவ்வளோதான் நம்மளுடைய லைஃபு வியர் பார்ன் இன் திஸ் வேர்ல்டு டூ என்ன சொல்றது நம்மளுடைய கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு அது சுக்கமாகவும் இருக்கலாம் துக்கமாகவும் இருக்கலாம் அதை அனுபவிச்சுட்டு போறதுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம ஆயுஷே என்றைக்கு வேணா இப்போ பாடம் சொல்லிகிட்டே இருக்கும்போது கூட போயிடலாம் ஸோ ஒண்ணுமே நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ஆயுஷானது காற்றினால் அ அசைக்கப்பட்ட அந்த தாமரை இலைக்கு மேலே இருக்கிற ஒரு அம்பு அம்புங்கிறது ஜலம் அம்பு வது பங்குரம் அதுக்கு எப்படி வந்து ஒரு ஸ்திரதா கிடையாது அது போல் இருக்கிறது இந்த ஆயுஷ் மேலும் என்ன எவ்வன லாலசாகா லோலாகா எவ்வன லாலசம் அப்படிங்கிறது எவ்வன காலத்தில் நமக்கு இருக்கிற ஒரு ஆசைகள் எல்லாமே என்னன்னா ஸ்திரமற்றவை அந்த எவ்வன அவஸ்தையில் வந்து எதுக்கெல்லாம் ஆசைப்படுறோமோ அது எல்லாமே ஸ்திரமற்றவை ஏன்னா நம்மளே ஸ்திரம் நம்மளோட ரூபமே ஜரா வந்து ரூபம் கவுட்டு இல்லையா அது மாதிரி ஸோ தனுப்புதாம் இந்த மனிதர்களுடைய அப்படின்னு எடுத்துக்கணும் இதை ஈதி ஆக்கலைய துருதம் இதை அறிந்து கொண்டு ஆக்கலையன்னா அறிந்து கொண்டு த்ரம்னா வேகமாக டைமை வேஸ்ட் பண்ணாதுன்னு அர்த்தம் யோகே புதாகா ஹே புதாகா ஹே விவேகிகளே யோகே தைரிய சமாதி சித்த சுலபே புத்திம் விதத்துவம் ஸோ வந்து என்ன அப்படின்னா தைரியமான இந்த சமாதி மன உறுதிங்கிற ஒரு இவைகளினால் சுலபே சுலபமாக சாதிக்கக்கூடியதான யோகே அந்த பிரம்ம தியானத்தில் புத்தி மனதை விதத்துவம் அதில் வந்து சீக்கிரமா வந்து உன்னுடைய மனசை வந்து ஈடுபடுத்திக்கோ இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு உன் மனசை வந்து பாயாது பிகாஸ் அவைகளே வந்து ஸ்திரமற்றவைகள் அதனால அதில் நீ வந்து த மோர் அண்ட் மோர் யூ கெட் இன்வால்வ் யூ வில் பி டிராவ்டின் டு த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் திருப்பி திருப்பி பிறப்போம் திருப்பியும் வயத்தில் பிறந்து திருப்பி ஜென்மா பிறக்கும் போதே பிராரப்த கர்மா அப்புறம் சஞ்சித கர்மா அதுக்கப்புறம் ஆகாமி கர்மா எல்லாம் எல்லாத்தையும் பொட்டலத்தையும் எல்லாம் கட்டிட்டு அடுத்த ஜென்மால ரெடி ஆக்கிக்கலாம் இதே தான் நம்ம வந்து இட் இஸ் லைக் எங்கள் வாத்தியார் சொல்லுவார் வி வி டோண்ட் ஹாவ் ஜெயிண்ட் வீல்மா நம்மளாம் மெரிகோ ரவுண்டில் இருக்கோன்னு இங்கேயே தான் சுற்றின்ட்டுருக்க போகிறோம் நமக்கு மேலே போய் கீழே வருதுன்னே கிடையாது இங்கேயே புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரேஷாயன சரியா